வருங்கால அரசு ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் அனைவருக்கும் காமராஜர் கண்டபசியின் வணக்கங்கள். நான் கேசி ஆனந்த் பேசிகிட்டு இருக்கேன். இந்த வீடியோ மெசேஜ் நம்ம என்ன பார்க்க போனால் டிஎன்பிஎஸ்சியில் அஃபிஷியல் ரிப்ளை. நான் என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸாக படிக்கிறோம், இவ்வளோ மார்க் எடுத்திருக்கேன், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 வருமா இல்லை குரூப் 4 வருமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தேன். ஸோ அதுக்கு டிஎன்பிஎஸ்சி அஃபிஷியல் ரிப்ளை. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9:34 9:30 கேட்டிருந்தேன். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்கான ரிப்ளை எத்தனை மணி கொடுத்துட்டாங்க, ஸோ அடுத்த கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர்ஸில் கொடுத்துட்டாங்க. ஸோ 1 மணி நேரம் போட்டிருக்கேன், பிரச்சனை இல்லை, 2 ஹவர்ஸில் கொடுத்துட்டாங்க, சரிங்களா. ஸோ அதை பார்த்தா ஃபுல்லாக பார்க்க போகிறோம். தெரியுதுங்களா, வணக்கம் ஐயா அம்மையே, நான் 2 வருடமாக டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரேன், இவ்வளவு மார்க் எடுத்திருந்தேன். அடுத்து வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அல்லது குரூப் 4 எது முதலில் இருக்குது என்று நீங்கள் கரெக்டாக சொன்னீங்கன்னா அது நாங்கள் ப்ரிப்பேர் ஆகிறது வசதியாக இருக்கிற மாதிரி கேட்டிருந்தேன். ஸோ அதுக்கு வந்து அவங்க ரிப்ளை கொடுத்துருந்தாங்க டிஎன்பிஎஸ் சர்வீஸ் கமிஷன்லேருந்து, தொகுதி 4 தேர்விற்கான பாடத்திட்டம் இறுதி அல்லது மாற்றம் செய்யப்படும் பட்சத்தில் இத்தகவல் தேர்வாணைய இணையதளமான tnpsc.gov.in வெளியிடப்படும். எனவே மனுதாரர் மேற்கண்ட இணையதளத்தில் இந்த விவரங்களை பார்த்து தெரிந்து கொள்ளுமாறு தெரிவிக்கப்படுகிறது. மேலும் ஆண்டு தேர்வு திட்டம் தொடர்பான நடவடிக்கை செயல்பாட்டில் உள்ளது, முடிவடைந்த பின்னர் மேற்கண்ட இணையதளத்தில் வெளியிடப்படும். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தான் எல்லாருமே டவுட் கேட்குறாங்க. ஸோ அதையும் தெளிவுபடுத்திட்டாங்க. ஃபைனலாக எது வருது மேக்ஸிமம் என்ன வரும், தமிழ் தான் வரும். அதேமாதிரி வந்து இயர் பிளானர் வர்றதால இயர் பிளானர் வந்ததுக்கு அப்புறம் தான் குரூப் 2வா குரூப் 4னு உங்களுக்கே தெரியுற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ இந்த 2 மாதத்தில் நோட்டிஃபிகேஷன் வருமானு கேட்டால் மிக குறைவு தான். அவங்களே சொல்லிட்டாங்க ஃபஸ்ட்டு என்ன வரப்போகுது, ஆண்டு தேர்வு திட்டம் தொடர்பான நடவடிக்கைகள் தான் செயல்பாட்டில் இருக்குது, குரூப் 2 வருதா குரூப் 4 வருதான்னு பற்றி அவங்க எதுவுமே சொல்லவே இல்லை. மேபி வேணால் நம்ம திங்கக்கிழமை இன்னொரு ரிப்ளை கொடுத்து பார்க்கலாம். வெறும் நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மட்டும் பற்றி கொஸ்டின் கேட்டோம் அப்படின்னா மேபி அதுக்கான அவங்க கரெக்டான விடைகளை கொடுக்க வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. ஆனால் இப்போதை வரைக்கும் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இயர் பிளானர் வரும், இயர் பிளானை பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. இது வந்து ஒரு என்ன சொன்னோன்னா ஒரு இதுவே வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஸோ குரூப் 4 வருமா குரூப் 2 வருமானதுக்கான கேள்விகள் இந்த 1.5 மாதத்தில் இருக்கிற 40 நாளில் எந்த எக்ஸாமும் நோட்டிஃபிகேஷன் சொல்ல போகிறது கிடையாது, தெளிவாக அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ என்னுடைய அனலைஸ் படி இதுதான். ஸோ நீங்கள் எதுக்கு அடித்தாலும் சரி, இன்னும் குரூப் 4 வரும் நம்பினாலும் சரி, தமிழ் படிங்க. இந்த 45 நாள் போதுமானது தமிழ் படிக்க. அட்லீஸ்ட் நீங்கள் 9th 10th படித்து முடிக்க இல்லை 8th வரைக்கும் படித்து முடிக்க 45 நாள் போதுமானது, சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் குரூப் 2 யூனிட் 8, 9 இருக்கு இல்லையா, ஸோ அதை கூட நீங்கள் படிக்கலாம். எது வேணாலும் நீங்கள் ரெடியாக இருந்தால் தான் உங்களுக்கு வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கும். நாம் படித்தா தான் நம்ம பாஸ் பண்ண முடியும், நம்ம பசிச்சா நம்ம தான் சோறு சாப்பிட்ணும், மைண்டில் வச்சுக்கோங்க, சரிங்களா. ஸோ அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நல்லா படிங்க. வேறு ஏதாவது குயரிஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.